நண்பர்களே, எங்கள் வீட்டு தேன் சிட்டு வந்து கூடு கட்டி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கும் போல் அதுக்கு கட்டிக்கிட்டு இருக்கு. பாருங்கள் நண்பர்களே, நேற்று நைட்டு வந்து ஒரே மழையாக இருந்தது. சரின்ட்டு காலையில் வந்து இந்த கூடு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தேன். அங்கே வந்து தேன் சிட்டு எங்கேயோ பறந்து போயிருந்துச்சு. அந்த நேரம் வந்து நான் என்ன மாதிரிக்கு இருக்குது இந்த கூடு அப்படின்னு வந்து பார்த்தேன். பார்த்தா எனக்கு ஒரு வியப்பாக இருந்தது. அங்கே அந்த கூட்டுக்கு மேல் பக்கம் வந்து சன்ஷேடு வந்து வச்சு பின்னிருக்கு. பாருங்கள், எனக்கு ஒரே வியப்பாக இருந்தது. மழை நீர் உள் பக்கம் கொஞ்சம் கூட போகவே இல்லை. அவ்வளவு அருமையாக சன்ஷேடு வச்சுருக்கு. ஒரு ஆஃப் சர்க்கிளில் அந்த சன்ஷேடில் வந்து உங்களுக்கு மழை நீர் கூட ஒரு ட்ராப் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ அருமையாக அது வந்து பின்னிருக்கு. பாருங்கள் இந்த கூட்டை உள்பக்கம் பார்த்தா ஒரு மெழுகு போன்ற ஒரு அமைப்பு வந்து உள்ளே இருக்குது. பஞ்சை அப்படியே அவ்வளோ அருமையாக வந்து உள்ளே வந்து போட்டு அப்படியே வளவளப்பாக அந்த பகுதி வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ அருமையாக அங்கே அந்த உள்பக்கம் வந்து வச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்களேன். நீர் வந்து அந்த கூட்டுக்குள்ளே கொஞ்சம் கூட போகவே இல்லை. அதே நேரம் வந்து சன்ஷேட்லாம் வச்சு அது கட்டுது அப்படின்னா எவ்வளோ ஒரு அறிவு நுட்பத்தோடு அது இந்த கூடை கட்டுது அப்படிங்கும்போது ஒரே வியப்பாக இருந்தது. பார்த்துட்டு தேன்சிட்டு வந்து அது வேலையை தொடங்கிடுச்சு. திரும்ப பாருங்கள் எவ்வளோ மும்முரமாக அது வேலையை செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத பாருங்கள்.